फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப சுவையா ஹெல்தியா செய்ய போறோம் வாங்க இப்ப லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதோட 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்திருக்கேன் नालु वरमिलगा सेत्तिरुक्कें इप्पो रेंडु स्पून वेर्कडला सेत्तिरुक्कें ना पच्चा वेर्कडला सेक्करेंगे कांजदु इदु नींगे वर्त वेर्कडला नालु अप्डिये सेत्तिक्कलेंगे वेर्कडला सेत्तींगना नम्म इंद सादम साप्पिडुम्बोदु अंगंगे कडिपडुम्बोदु नल्ला टेस्टा इरुक्कुंगे इदोड ओरु 10 मुंद्रि परप्पु सेत्तिरुक्कें सेत्तु नल्ला कलंदु विट्टुक्कलाम मीडियम फ्लेम्ले वच्चु सेय्युंगे इद इप्पो रेंडु कोत्तु करुवेप्पिला सेत्तिरुक्कें இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமா பெருங்காய தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இப்போ lemon juice ஊத்திக்கலாம் நான் பெரிய சைஸ் lemon எடுத்துக்கேன் இந்த சைஸ்ல 2 lemon juice எடுத்துக்கேன் இப்போ ஜூஸ் ஊத்திக்கலாம் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவும் கொதிக்க விட கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில நல்ல சுண்டிச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு இப்போ நம்ம சாதம் நான் பாசுமதி அரிசி எடுத்துக்கங்க பிரியாணி அரிசி இதல செஞ்சீங்கனா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்ங்க இத நல்ல சாதம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே போல வடிச்சு எடுத்துக்கேன் சாதம் நல்ல ஆற விட்டு பலபலன்னு இருக்கும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இப்போ சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சூட்டல்லே கலந்து விட்டுக்கலாம் ஒன்னும் நமக்கு ஆகாதுங்க சாதம் உடையாம நல்லா வரும் ஜூஸும் நல்லா இறங்கி இருக்கும் சூடா கிண்டும்போது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது நல்லா நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டு சாப்பிட்டீங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் லெமன் சாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு லெமன் சாதம் இதோட ஒரு வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க ஒரு டிஃபரண்டா இருக்கும் அந்த முந்திரி இந்த வேர்க்கடலை சேர்த்து அங்கங்க கடிபடும்போது ஒரு சூப்பரா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது போல புதுமையான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க் யூ